ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். ஒரு வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசி 22:14 நாம் சேர்ந்து வாசிக்கலாம். 14 ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான், அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. 24 முத வசனம் பக்கத்தில் பாருங்க, அதையும் முத வசனத்தை வாசிக்கலாம். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவரானான், கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். ஆண்டவரே, இந்த வாரத்தை முத ஞாயிற்றுக்கிழமையா இருக்கு, என்ன நான் உங்க வார்த்தையை சொல்றது உங்க ஜனங்களுக்கு, என்ன ஆண்டவரே இந்த வருடம்லாம் எப்படி நடத்த போறீங்க, என்ன செய்வீங்க? அப்போ ஒரு வார்த்தை இந்த வேத பகுதியை வாசிக்கும் போது என் இருதயத்தை தொட்டது. அந்த வார்த்தை என்னன்னா, யெகோவா ஈரே, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஒருவேளை நீங்க இந்த 6 நாளுக்குள்ள ஒரு சந்தேகம், ஆண்டவரே எப்படி நடக்கும், ஆண்டவரே இது மாறுமா, இது சூழ்நிலைமா மாறுமா, துக்க நாட்கள் முடியுமா, இது இப்படி மாறி தவறா நடந்துருமா, யெகோவா ஈரே, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். God Jehovah Jireh will take control and he will do it for you. யெகோவா ஈரே. ஆனா இந்த வார்த்தையை ஆபிரகாம் சொல்றதுக்கு முன்னாடி அவர் வாழ்க்கையில நடந்த சம்பவம் மிக மிக முக்கியமானது, ஆழமா கவனிக்கப்பட வேண்டியது. ஒரு இடத்துல வந்து சொல்றார், யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று சொல்லி, பிரைஸ் தி லார்ட். அதை வந்து எப்படி சொன்னார், எப்ப சொன்னார் என்று சொல்லி நாம் தியானிக்கலாம். 22:22 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார், எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார், அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேச குமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய், அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். நல்லா கவனிங்க, ஆபிரகாம் என்கிற ஒரு மனுஷன், ஆதியாகமம் 12 ஆபிரகாம்னு ஒரு மனுஷன் வரார் உள்ள. இப்ப இவர் வர உடனே ஆண்டவர் அவர் கூப்பிடுறார், வாப்பா ஆபிரகாம், இங்க வா, உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் சொல்றேன், உன் வீட்டை எல்லாரையும் விட்டுடு, நான் காண்பிக்கிற இடத்துக்கு போ, நீ போவீனா நான் சொல்றபடி இருப்பினா ஆசீர்வதிக்கப்படுவேன். சுருக்கமா சொல்றேன், இப்ப அப்படி இருப்பினா நான் உன ஆசீர்வதிப்பேன், ரைட். அவனும் அந்த வார்த்தையை கேட்டு ஆண்டவரை விசுவாசித்து வந்து கொண்டே இருக்கிறான். வரும்பொழுது பல வருடங்கள் ஆகிறது, அவனுக்கு பிள்ளை இல்லை. எல்லா ஆசீர்வாதம் இருக்கு, சீமந்தனா இருக்கான், வயலு தோட்டம் எல்லாம் இருக்கு, ஆனா பிள்ளை இல்லை. ஒரு குறை அவன் வாழ்க்கையில இருந்துட்டே வருது. ஒரு நாள் அவங்க மனைவி வந்து சொல்றாங்க, என்னங்க நமக்கு பிள்ளை இல்லைங்க, நம்ம நீங்க என் வேலைக்காரி அவங்க கிட்ட இருங்க, அவங்கள நீங்க திருமணம் பண்ணீங்க, அவங்கள இது பண்ணிக்கங்க, அவங்க மூலமா பிள்ளை பிறக்கிற பிள்ளை நம்ம பிள்ளையா இருக்கட்டும், நான் எடுத்துக்கிறேன். ஆபிரகாம் எவ்வளவு சந்தோஷப்பட்டாருன்னு தெரியல. சரி, மனைவி சொல்ல அந்த வார்த்தையை கேட்டார், சரி நீ சொல்றியம்மா, நம்ம குடும்பத்துக்கு வாரிசு இல்லாமல் போயிடக்கூடாது, ரைட். ஓகே, போச்சு. ஒரு பிள்ளை வந்து இப்போ கொஞ்சம் பிள்ளை வளரும்போது, அப்போ திருப்பி ஒரு நாள் சாரால் வந்து சொல்கிறாங்க, சுருக்கமாக சொல்கிறேன், ஒரு நாள் சொல்கிறாங்க, யாரை கேட்டு நீ இப்படி செஞ்சீங்க, நீங்கள் இப்படி செய்யலாமா, நீங்கள் செய்தது எவ்வளோ பெரிய தவறு. இப்போ ஆபிரகாம் என்ன செய்யுது, ஏமா நீ தான்மா அன்னைக்கு சொன்ன, இப்போ நீ சொன்னது தானே நான் செஞ்சேன், நீங்கள் அப்படி செய்யக்கூடாது, தப்பு, செஞ்சது தப்பு. இப்போ ஆபிரகாம் போய் ஓரமாக உட்காந்து, ஆண்டவரே நான் என்ன ஆண்டவரே பண்ணுவேன், சொன்னத்தானே செஞ்சேன். பாண்டவர் சொல்றார், வேற ஒன்றும் செய்யாத, உன் மனைவி சொல்றத, இங்கிருந்து ஒரு சத்தம் கூட வரல பாருங்களேன், உங்க மனைவி சொல்றத, மனைவி சொல்றதே செய், கிளீனா சொன்னார், வேற எதுவும் நோ மோர் டாக்கிங், நீ அப்படி பண்ணிருக்கூடாது, இப்படி பண்ணி ஆண்டவர் ஆராய்ச்சி எல்லாம் பண்ண போல, மனைவி சொல்றதை கேளுப்பா. போயிட்டு என்னம்மா சொல்ற, இந்த பாருங்க, நாளை காலில் அவங்க யாரும் வீட்டில் இருக்கக்கூடாது, அந்த லேடியை அமுச்சு விட்டுருங்க, அவங்க பெற்ற பிள்ளையும் அமுச்சு விட்டுருங்க. சரி, அப்புறம் காலைல எந்திரிச்சார், எந்திரிச்சு என்ன செய்யணும், டீ எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு நேராக கூப்பிட்டு, ஆகாரே இதுக்கு மேலே வீட்டில் இருக்க முடியாது சொல்லிட்டாங்க, நீங்களும் உங்கள் பிள்ளைங்களும் போயிடுங்க. போகும்போது பையனை பார்த்து ஒரு டாட்டா காமிச்சு அமுச்சு விட்டார், ரைட். ரொம்ப நாள் ஆகுது, ஆனால் வாக்குத்தத்தம் செய்த அந்த வாக்குத்தத்தம் அவங்கக்கிட்ட இருக்குது. ஆனால் நடுவில் சில வேலைகளே வார்த்தையை கேட்டதுனால் மாறிப்போச்சு, ரைட். இப்போ 100 வந்துருச்சு, 100. ஒரு நாள் கர்த்தர் எந்த வாக்குத்தத்தை சொன்னாரோ அவன் வாழ்க்கையில் என்ன செய்தார், எல்லாம் சொல்லுங்க, என்ன செய்தார், நிறைவேற்றினார். பிள்ளை வந்தது. இப்போ பிள்ளை ஒரு 15, இப்போ 115 ஆபிரகாம் நேரடியாக நம்ம சமத்துக்கு வரும், 115 பையன் வளர்ந்துட்டான். வளர்ந்துட்டோன்னா இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, யாரும் பிரச்சனை இல்லை, கேட்டது ஆண்டவர், பிள்ளை பிள்ளைக்கு பிள்ளை, சொத்துக்கு சொத்து, எல்லாம் நல்லா சந்தோஷமாக இருக்கு. பாருங்கள், 100 இவர் அவனை வாக்கிங் கூப்பிட்டு போகும்போது, பார்க்குக்கெலாம் கூப்பிட்டு போகும்போது, எல்லாரும் உங்கள் பிள்ளையா, உங்கள் பிள்ளையா, யார் உங்கள் பேரனா, இல்லை இல்லை மை சைல்டு, யார், என் பையன், உங்கள் பையனும் 100 இல்லையா, அன்னைக்கு அதுதாங்க தலைப்பு செய்தியே, 100 ஒருத்தன் பொள்ளைய பிறந்துட்டான்,
இன்னைக்கு 50 வயசுலாம் பெருசா பேசுறாங்க. அன்னைக்கு பாருங்க, இவங்க ரெண்டு பேரும் கூட்டு போகும்போது அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான பிள்ளை, 15 வயசு வந்துருச்சு. ஒரு நாள் ஆபிரகாம் நல்ல சொகுசா வீட்டில் உட்காந்துருக்கிறார். ஆபிரகாமே, ஒரு சத்தம் கேக்குது எங்க இருந்தோ. அன்னைக்கெல்லாம் இப்படிதாங்க ஒரு சத்தம் தான் கேட்கும். உடனே அவங்க ஆண்டவரே எங்க பேசுறார், ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே என்ன செய்யணும், நல்லா இருக்கியாப்பா, நல்லா இருக்கா ஆண்டவரே, உன் மனைவி நல்லா இருக்காங்க, நல்லா இருக்காங்க ஆண்டவர், உன் பிள்ளை ரொம்ப நல்லா இருக்கா ஆண்டவர், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், சரி எல்லாம் ரைட்டு, இப்போ ஒண்ணு நீ செய்யணும்ப்பா எனக்கு, என்ன ஆண்டவரே சொல்லுங்க, எதா இருந்தாலும் செய்யலாம், வேற ஒண்ணு இல்லப்பா, உன் புத்திரன், உன் ஏகசுதன், உன் நேசகுமாரன், ஒரே ஒரு பிள்ளை வச்சிருக்கிறல, அந்த பிள்ளை என்ன செஞ்சுனா எனக்காக, பரவாயில்ல சம்பவத்தை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க, எனக்கு என்ன செய்ய பலி கொடு, யூ ஹாவ் டு சாக்ரிஃபைஸ். இப்போதாங்க அவனுடைய வாழ்க்கையில் ஏதோ ஆண்டவர் ஒரு பெரிய அடுத்த ஒரு வாக்கு தத்தத்தை தரப்போறாரு, தன் வாழ்க்கையில் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை புதிய வருடத்தை தரப்போறாருன்னு ஆண்டவரே சொல்லுங்கன்னு தாகமாக கேட்டதில் அவன் கேட்ட அந்த சத்தம் ஒரு கண்ணையே அவன் பிடுங்கி ஆண்டவர்கிட்ட கேட்ட மாதிரி, ஆண்டவர் கேட்ட மாதிரி, உன் கண்ணை ஒன்று பிடுங்கி என் கையில் கொடுனா எப்படி கொடுக்க முடியுமா? ஆண்டவர் அதே போல் ஒரு காரியத்தை செய்தார், உன் பையனை கொடுப்பா பலியிடு, ஏதோ பார்க்குக்கு போகிற மாதிரி சொல்லிட்டார், போப்பா போ, மோரியான்னு ஒரு இடம் இருக்கும், அந்த மலைக்கு போயிட்டு உன் பையனை எனக்கு பலி கொடு. முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் தெரிந்து கொள்ளணும், ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், ஆனால் அவர் கொடுக்கறதுக்கு முன்னாடி சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஈ வில் கீப் எ டெஸ்ட். எல்லாம் சொல்லுங்க, என்ன என்ன பிரதர், நான் எதிர்பார்க்காத ஒன்று, எல்லா ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்வேன், ஆனால் அந்த ஆசீர்வாதத்துக்கு நான் தகுதியா, அந்த ஆசீர்வாதத்துக்கு நான் ஆயத்தமாயிருக்கிறேனா, அந்த ஆசீர்வாதத்தில் நான் அந்த ஆசீர்வாதத்தை அதிகமாக நேசிக்கிறேனா, இல்லைனா ஆசீர்வாதத்தை கொடுத்த என் தேவனை அதிகமாக நேசிக்கிறேனா? அதுதாங்க பரீட்சை. ரெண்டு விதமான காரியம் இருக்கு, டெஸ்ட் வேற, டெம்டேஷன் வேற. டெஸ்ட் இஸ் ஃப்ரம் காட், டெம்டேஷன் இஸ் ஃப்ரம் சேட்டன். பரீட்சை ஆண்டவரிடத்துலேருந்து வருது, ஆனால் அங்கே போட்டிருக்கு சோதனைன்னு. ஆனால் சோதனையிலே பொல்லாங்கினால் சோதிக்கிறவன் பிசாசு, உங்களை சோதிக்கிறவன் பிசாசு, உங்களை ஆசீர்வதிக்க பரீட்சிக்கிறவர் ஆண்டவர். உங்களுக்குள்ள இருக்கிற நல்ல காரியங்கள், விசுவாசம், தேவன் மேல உள்ள அன்பு, தேவனுக்காக வைராக்கியம் அனிக்கிறது, இதெல்லாம் வெளியில கொண்டு வரதுக்கு தான் ஆண்டவர் உங்களை அந்த பாதையில நடத்துவார். இப்படி போறியப்பா, உண்மையான நீ சொல்ற வார்த்தையெல்லாம் நான் என் வாழ்க்கையில பாக்குறேன்ப்பா, நீ நிச்சயமா என்ன வெறும் வார்த்தையில ஆண்டவரே நான் நேசிக்கிறேன்னு சொல்லல, நீ வாழ்க்கையிலே செய்யறத நான் பாக்குறேன்ப்பா, அதுக்காக தான் சோதனை. இந்த வருஷத்துல யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வார். ஆமா ஆண்டவரே, இன்னைக்கு அந்த பரீட்சைக்கு ஆயத்தமா, இன்னைக்கு பசங்க சொல்ற ஒரு சொல்லக்கூடிய ஒரு காரியத்துல ஒண்ணு, இந்த பரீட்சையை மாத்திரம் கண்டுபிடிச்சவன் எவனாவது என் கையில் கிடைச்சானா, வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வரும், யார் யார் அந்த பரீட்சையை கண்டுபிடிச்சவன்? இன்னைக்கு நம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா கர்த்தர் நம்மளை பரீட்சையின் வழியாகத்தான் நடத்துகிறார். தெர் இஸ் அ டெஸ்ட் ஃபார் யூ, வெயிட்டிங் ஃபார் யூ. ஐ டோன்ட் நோ இன் வாட் வே இட் வில் கம், எந்த வழியில் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் யுவர் டெஸ்ட், பி ப்ரிப்பேர்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். உன்னுடைய பரீட்சைக்கு நீ ஆயத்தமாயிரு. எல்லா வாக்கு தத்தத்தையும் பெற்றுக்கொண்ட நீங்கள் அந்த பரீட்சையில் நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க? ஆண்டவர் கேட்டார், இந்தப்பா பரீட்சை, வேற ஒன்றும் இல்லை, உன் நேசகுமார ஒவ்வொரு நாளும் கண்ணில் ஆபிரகாம், நான் நினைக்கிறேன் அந்த பையனை அவர் தான் அந்த உயிர் தாங்க, அந்த பையன் தான் அவருக்கு உயிர். நம்ம நேசத்துலாம் கால்வாசி ஆபிரகாம் மேலே உயிரே வச்சுருந்தான். ஏன்னா ஒரு பிள்ளை எந்த வயசில் பிறந்தது? 100 வருஷம் கழிச்சு ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சா அது எவ்வளோ தங்கமாக அந்த மாதிரி கிடைச்சது. இப்போ ஆண்டவர் கேட்குறாருப்பா, நீ கொடுக்குறியப்பா, எனக்கு பலி வேணும்ப்பா, அந்த அந்த பையனை பலி செல். நம்முடைய ஆண்டவர் வேதத்தில் சொல்லியிருக்கிறார், நரபலியை ஏற்றுக்கொள்ளாத தேவன். ஆனால் அங்கு சொல்லப்பட்ட காரணங்களில் ஒன்று, ஆபிரகாமுடைய முழு இருதயத்தை ஆண்டவர்னே பார்க்கிறார். உன்னுடைய முழு அன்பு எனக்கா, உன் பிள்ளைக்கா, நான் கொடுத்த ஆசீர்வாதத்துக்கா, இல்லை நான் என்ன நீ நேசிக்கிறியா? இன்னைக்கு சற்று யோசித்து பாருங்க, 2018 வர, 2019 முதல் வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிறோம். இன்னைக்கு நான் ஆண்டவரை அதிகமாக நேசிக்கிறேனா, இல்லைனா ஆண்டவர் கொடுத்த காரியத்தை தான் நான் அதிகமாக நேசிக்கிறேனா? இன்னைக்கு பாருங்க, அதனால தான் நான் சொன்னேன், இந்த கொடுக்கறதெல்லாம் நான் ஆண்டவரை நேசித்தனா யாருக்கிட்டுமே சொல்ல வேணாம். நீங்கள் அது கொடுங்க, தசம்பாபாவுக்கு கொடுங்க, கர்த்தருக்கு உண்மையாக இருங்க, இதெல்லாம் சொல்லவே தேவையில்ல. நான் கர்த்தரை நேசிப்பேனா அது என் உள்ளேருந்து ஆட்டோமேட்டிக்காக வரும், யாரும் எனக்கு சொல்லவே தேவையில்ல. அப்போ எனக்கு நேசம் கம்மியாக கம்மியாக என்னுடைய கொடுத்தலும் சரி, என்னுடைய நேரமும் சரி, எல்லாம் கம்மியாகும். இப்போ டெஸ்ட்டே ஆபிரகாமுக்கு, கர்த்தரை நேசிக்கிறானா பிள்ளையை நேசிக்கிறானா? இன்னைக்கு அதே பரீட்சை ஆண்டவர் உங்ககிட்ட வைக்கிறார்னா, ஹவுஸ் ஏ ஹார்ட், நீங்கள் முழுவதுமாக ஆண்டவரை நேசிக்கிறீங்களா? நேசிக்கிறவங்களா ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். இந்த சபையிலேருந்து தாங்க எழுப்புதலே, வேறு எங்கேருந்து இங்கே இருந்தால் வருது, எல்லாம் இங்கே இருந்தா. அப்போ நான் முழுமையாக நேசிப்பேன், நான் எல்லாத்தையும் ஆண்டவருக்கு சிறந்ததை கொடுப்பேன். ஐ வில் கிவ் மை டைம், ஐ வில் கிவ் மை மணி, ஐ வில் கிவ் மை ஒர்க். நான் எதெல்லாம் பிரதானமாக சொல்கிறேனோ அதெல்லாம் முதல்ல ஆண்டவருக்காக தான் இருக்கும், அது அன்பினால் வரும். ஆபிரகாம் ஆண்டவர் கேட்டார், நீ என்ன நேசிக்கிறியப்பா? ஆமாம் ஆண்டவர் நேசிக்கிறேன்.
அது இருதயத்திலிருந்து வந்த நேசம் இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். 2018 என்னுடைய அன்பு இன்னைக்கு 2019 வந்திருக்கிற என்னுடைய இருதயம் ஆண்டவரை முழுமையாக நேசிக்கிறதா? ஒருவேளை கொஞ்சம் குறைந்திருக்கோனா, இந்த ஆண்டவரை காட்டிலும் கொஞ்சம் வேற எதுலையாவது நேசம் போயிருக்கோனா, வேறு நபர் மேலே போயிருக்கோனா, வேறு இந்த பணத்தின் மேலே போயிருக்கோனா? இன்னைக்கு அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சி இல்லை ஆண்டவரே, இதெல்லாம் நான் உங்களை நேசிக்கும் போது ஆண்டவரே என்ன செய்கிறார், தானாக தராருங்க, தானாக தராரு. ஆண்டவர் கூட கூட்டி தருகிறவர். நீங்கள் முதல்ல அவரை மட்டும் நேசித்து பாருங்களேன், மற்றதெல்லாம் கொசுறு மாதிரி இருக்கிறதெல்லாம் தானாக கொடுப்பார். ஆனால் நம்ம என்ன செஞ்சிடறோம்னா ரிவர்ஸ் செய்யணும். அவரை நேசிக்கிறது பதில் ஈசாக்கையே நேசிக்கிட்டு இருந்தோம்னா இன்னைக்கு ஆண்டவர் வைக்கிற பரீட்சையில் நம்ம தோற்று போயிடும். இன்னைக்கு அநேகர் ஆண்டவர் கிறிஸ்து கிட்ட அவருடைய அன்பில் அதில் நிலைத்திருக்காமல் போகிறதுக்கான காரணம் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்து மேலே இருதயம் போயிடுச்சு. கர்த்தர் வைத்த கொடுத்த பொருள், கர்த்தர் கொடுத்த வீடு, கர்த்தர் கொடுத்த கார், கர்த்தர் கொடுத்த மனைவி, கர்த்தர் கொடுத்த கணவர், இவங்களை காட்டில் கர்த்தர் கொடுத்த பிள்ளை எதா இருந்தாலும் என் வாழ்க்கையில் தெரியணும், என்னுடைய முதல் என் ஆண்டவருக்கு. கரங்களை உயர்த்தி சொல்லலாம், ஹல்லேலூயா. 2019 எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். 2019 என்னுடைய முழுமை ஆண்டவரே, நான் உண்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே, என் முழு இருதயத்தோடு உண்மை நேசிக்க கிருபை தாரும் ஆண்டவரே. ஒரு காரியத்தை சொல்லட்டுமா சகோதரனே, நீங்க முழு இருதயத்தோட ஆண்டவரை நேசிப்பீங்கன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட நீங்க தவற மாட்டீங்க. ஒரு ஆமீனை கூட காணும் பார்த்தீங்களா? எல்லாம் கேட்டு கேட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. நான் உண்மையா நேசிப்பேனா எனக்கு என் சரீரம் ஒரு பிரச்சனையா இருக்காது, நான் பலவீனமா இருக்கிறேன்னா. அன்னைக்கெல்லாம் சொல்லுவாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு பாசிக்கிட்ட, சண்டே கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஐயோ உடம்பு சரியில்லைன்னா என்ன செய்யறாத, வீட்டில் இருந்துற சபைக்கு வந்துரு, சபை தான் சுகப்படுத்துற இடம். யாராவது உடம்பு சரியில்லைன்னு வீட்டில் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு எங்க வந்துருங்க, சபைக்கு வந்து. நல்லா தெரிஞ்ச ஆட்களாக இருக்கிறாங்களே, சபைக்கு வா. டோன்ட் கிவ் எக்ஸ்கியூசஸ். இஃப் யூ லவ் காட் யூ வில் நாட் கிவ் எக்ஸ்கியூசஸ். நீ கர்த்தர் உண்மையாக நேசிப்பினா ஆண்டவர்கிட்ட நான் ஒரு நாள் கூட சாக்கு போக்கு சொல்ல மாட்டேன். என்னுடைய அன்பு, என்னுடைய நேசம், இப்போ ஒன்றே ஒன்று தான், உன் பிள்ளையா நானா? இல்லை ஆண்டவரே. முதலாவது அந்த பரீட்சையில் அவன் சொன்னான், என் முழு இருதயமும் முழு அன்பு உமக்கு தான் ஆண்டவரே என்று சொன்னான். இன்னைக்கு 2019 இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் யெகோவா ஈரே பார்த்து கொள்வார். ஆனால் ஆண்டவர் கேட்கிறது, என்னை முழுமையாக நீ நேசிக்கிறியா? அந்த முழு இருதயத்திலேருந்து நீ நேசிக்கிறியா? அந்த உள்ள ஆழத்திலேருந்து நேசிக்கிறியா? இல்லை போகலாங்க, ஏதோ சபை இருக்குது, அவர் இருக்கிறாரு, பார்க்குறோம், வந்த ஒரு ஆய் சொன்னோம், நியூ இயருக்கு போகிறோம், ப்ரைஸ் லார்ட் நல்ல ஷேக்கன் பண்ணுறோம், நல்லது. பாருங்கள் அது கூட இந்த ப்ரைஸ் லார்ட், ப்ரைஸ் லார்ட்னா கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் மகிமை. இன்னைக்கு ப்ரைஸ் லார்ட்லாம் எதுக்கு பதில் மாறி போயிடுச்சுன்னா, குட் மார்னிங்கு குட் ஆஃப்டர்னூனுக்கு பதிலாக இப்போ என்ன, அதை மாதிரி ஒரு வேர்டு இல்லைங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதுன்னா உங்களை பார்க்கும்போது உங்கள் மூலமாக என்ன செய்ய போகுது, எங்க பிரதர் சொன்னா தானே தெரியும், ஆகையோ தான் சொல்கிறோம். உங்களை பார்க்கும்போது உங்கள் மூலமாக கர்த்தர் நாம மகிமைப்படுது, அதுதான் ப்ரைஸ் லார்ட். இன்னிலேருந்து நான் ப்ரைஸ் லார்ட் சொல்கிறது என்ன செய்கிறேன், ப்ரைஸ் ப்ரைஸ் லார்ட். முழு இருதயம் அவன் நேசித்தாங்க, அவனை நேசித்தான், ஆண்டவரை நேசித்தான். வாசிக்கலாம், முதலாவது அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய முழு அன்பை ஆண்டவருக்கு செலுத்தினான். ரெண்டாவது கீழே 22 அதிகாரம் தொடர்ந்து 22 அதிகாரம் 3 வசனம், ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேலம் கட்டி தன் வேலைக்காரர் இரண்டு பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளை பிளந்து தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். நல்லா கவனிங்க, அந்த ரெண்டாவது காரியத்தை கவனிங்க, ரொம்ப முக்கியமானது. முதலாவது முழுமையாக ஆண்டவரை நேசித்தா, அவன் நேசித்ததுனால ரெண்டாவது சொல்கிறது வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஆபிரகாம் அதிகாலையில் என்ன செய்தான், எழுந்தான். ஏர்லி மார்னிங் ஹி வேக் அப். இந்த ஒரு சம்பவத்துக்காக அவன் எவ்வளோ லேட்டாக வேணாலும் எந்திரிச்சிருக்காங்க, செய்திருக்கலாம். ஏன், பிள்ளைய பலி செலுத்தணுங்க, பிள்ளைய பார்க்க கூட்டிட்டு போகிறதோ இல்லை போயிட்டு சந்தோஷமா பிக்னிக் கூட்டு போகிற இடம் இல்லை, பிள்ளை ஒரு நாள் மறிக்க போகிறான், அதை நான் கூட்டிட்டு போய் நானே அதை செய்ய போகிறேன். காலையில் எந்திரிக்காமல் இருக்கிறதுக்கு 2000 காரணம் இருந்தது, ஆனால் வேதம் சொல்லுகிறது அதிகாலையில் எழுந்தான். இ வோக் அப் இன் ஏர்லி மார்னிங். இன்னைக்கு நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறதுக்கு 1000 காரணம் இருக்கலாம், ஆனால் நேர் எதிர்மறையா ஆபிரகாம் செய்தான், ஆண்டவருக்கு முழுமையாய் கீழ்ப்படிந்தான். ரெண்டாவது அந்த கீழ்ப்படிதலுக்கு உள்ள இருக்கிற சப் பாயிண்ட்ஸ் என்ன தெரியுமா, அவன் அதிகாலையில் எழுந்தாங்க. இன்னைக்கு நான் காலையில் எந்திரிச்சு ஆண்டவரோடு செபிப்பதற்கு, தேவனோடு நேரம் செலவு செய்வதற்கு எனக்கு என்ன காரணம் வேணா இருக்கலாம், நான் ஆண்டவரை நேசிப்பனா நான் காலையில் எழும்புவங்க நிச்சயமா. ஆமென். இந்த 6 காலையிலலாம் எழும்பி ஜோம் பண்ணவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, தேவனுக்கே நன்றி செலுத்துவர். ரைட், ஓகே, இட் இஸ் யூ அண்ட் காட், நீங்களும் ஆண்டவருக்கும். ரைட், பட் வாட் ஐ டெல் யூ இஸ், இஃப் யூ கான்ட் ஃபைண்ட் காட் இன் ஏர்லி மார்னிங், காலையில் ஆண்டவரை பார்க்க முடியலனா
அந்த நாளில் நீங்கள் மீண்டும் ஆண்டவரை சந்திக்கவே முடியாது. அது மாத்திரம் நல்லா எழுதி வச்சிங்க. நான் அதிகாலையில் ஆண்டவரை தேடலைனா அன்னைக்கு நான் எப்போ போய் தேடினாலும் என்னால் கண்டுபிடிக்கவே முடியாது. அதுதான் சீக்கிரம். காலையில் ஒருவேளை சபைக்கு வர முடியாமல் இருக்கலாம், நீங்கள் தூர இடத்துல நல்லது பரவாயில்ல, வரலன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் இருக்கிற இடத்துல அது எழுந்து மொதல் வேலையாக காலையில் ஆண்டவரை இன்னைக்கு இந்த நாள் எகவா ஈர எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ளுங்க, நான் உங்களை அதிகமாக நேசிக்கிறேன். இந்த ஒரு வார்த்தையை சொல்லி பாருங்களேன், இது ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என் பிள்ளை அதிகமாக நேசிக்கணும்னா என்னை காலையில் எழும்பி அதை என்கிட்ட பேசும். நம்ம யார் அதிகமாக நேசிக்கிறோமோ அவங்கள எழும்பினோடனே வி லைக் டு கிஸ். நம்ம யாருக்கு முத்தம் கொடுக்குறோம், நம்ம பிள்ளைங்களுக்கு முத்தம் கொடுக்குறோம், எழும்பினோடனே நம்ம அதிகமாக நேசிக்கிறோம். அதை காட்டிலும் என்னுடைய நேசம் உண்மையாக இருக்கும் என்றால் நான் காலையில் எழும்பி அவருக்கு நான் நேசிப்பேன், அவரோடு பேசுவேங்க. ரெண்டாவது, அவன் முழுமையாக கீழ்ப்படிந்தான். நல்லா கவனிங்க, இவனே போகிறான், கழுதை எடுக்கிறான், கழுதையில் சேரம் கட்டுறான், அப்புறம் ரெண்டு பேரை வேலைக்காரங்களை கூப்பிடுறான், கட்டையை பிளக்கிறான், எல்லாத்தையும் சிங்கிளாக செய்கிறான். ஏன் தெரியுமா? ஏன் கிச்சன் டிபார்ட்மெண்ட் கிட்ட சொல்லலை சொல்லுங்க? ஏன் சாரால் கிட்ட சொல்லலை? இப்போ ஹெல்ப் பண்ணால் என்ன சொல்லிக்கலாம், ஏமா அன்னைக்கு பாருங்கள் தேவதூதர்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க, ஏமா நான் தேவதூதர்கள் வந்துட்டாங்க, நீ கொஞ்சம் என்ன செய்ய அப்போ சுடுன்னு சொல்லி அன்னைக்கு போய் யார்கிட்ட சொன்னா? மனைவிக்கிட்ட சொன்னா. ஆனால் இந்த சாக்ரிஃபைஸுக்கு மனைவிக்கிட்ட சொல்லலை. இப்போ தான் கனவு சொல்கிறாங்க, நிறைய விஷயம் நான் என்ன செய்யறதில்ல, அதனால தான் சொல்கிறதே கிடையாது. ரைட், பாருங்கள் கவனிங்க, மனைவிக்கிட்ட மாத்திரம் அதை சொல்லியிருந்தான்னா அந்த ப்ரோக்ராம் என்ன செய்திருக்கணும், அங்கேயே கேன்சல் தான். சில விஷயங்கள் சொல்லாமல் இருக்கிறது நல்லதுதான். என்ன பிரதர், குடும்ப முகாமுக்கு முன்னாடியே இவ்வளோ ஒரு நல்ல ஆலோசனையா? அன்னைக்கு அந்த சூழ்நிலை மேலே அவன் சொல்லியிருப்பானா, அது காலி, அந்த அந்த ப்ராஜெக்டை விட்டுருக்க வேண்டியதான். யாருக்கிட்டையும் சொல்லலை. ஏன்னா பிகாஸ் இன் நோ த இன்டிமசி, அவனுக்கும் தேவனுக்கும் இருந்த அந்த அன்பு அவனுக்கு தெரியும். அவன் முழுமையாக கீழ்ப்படிந்தான். முழுமையான அன்பு இருக்கும்னா ரெண்டாவது, நான் ஆண்டவருக்கு முழுமையாக கீழ்ப்படிவேன். இஃப் ஐ ஹாவ் ட்ரூ லவ் வித் காட், ஐ வில் டோட்டலி ஒபே த வேர்ட் ஆஃப் காட். ஒரு வார்த்தை கூட நான் மாற்ற மாட்டேன், அவர் என்ன சொன்னாரோ அப்படியே நான் கீழ்ப்படிவேன். சேரன் கட்டுறான், கழுதலை ஏறுறான், கட்டையை பிளக்கிறான், ஒரே ஆளாக நின்று செய்கிறான். இறங்கி வேலைக்காரங்களை கூப்பிட்டான். அவனுடைய கீழ்ப்படிதல், முழுமையான கீழ்ப்படிதல். ஆயத்தம் பாருங்கள், அந்த கீழ்ப்படிதலுக்குள்ளே இருக்கிற ஆயத்தத்தை பாருங்கள். காலையிலே எழும்புறான். என்ன ஆச்சரியப்படுத்தியது, ஒரு பிள்ளைய பலி கொடுக்கறது நீ காலையிலே எந்திரிப்பாப்பா? ஆ, காலையிலே எந்திரிச்சான். ரெண்டாவது, நீயே எல்லாம் செஞ்சியா? ஆமாம், நானே எல்லாம் செய்தேன். ஏன்னா நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவன். ஐ ஒபே காட். இந்த ரெண்டாவது, இந்த 2019 இன்னைக்கு ஒரு முழுமையான கீழ்ப்படிதலுக்கு நேராக நாம் திரும்ப வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஆயத்தம் மிக மிக முக்கியமானது. அநேக நேரம் நம்ம ஆயத்தப்படாமல் இருக்கிறதுக்கு, எல்லா காரியத்துக்கும் ஆயத்தப்படுவோம். இது பாருங்களேன் உதாரணம், இப்போ காலையில் எழும்புறதுக்கு நம்ம பிள்ளைங்களை எழுப்புறதுக்கு என்ன செய்யுது? காலையில் நீங்கள் படுற கஷ்டம்தான் நானும் படுறேன். காலையில் என்ன செய்ய முடியல, எழுப்பவே முடியறதில்லை. தே ஓன் வே, அவங்கள எழுப்பணும்னா ரொம்ப கஷ்டம். அப்படி தான் பையன் ரொம்ப கஷ்டப்படும். ஆனால் ஒரு நாள் எஸ்கேஷன் வரட்டா, அவன் வந்து எழுப்புறான் என்ன. இன்னைக்கு காலையில் எஸ்கேஷன் போகணுண்டானா, அவன் காலையில் எழும்பி வந்து எழுப்புறான். என்ன இன்னும் உன் தூங்கிட்டு இருக்கீங்க, சீக்கிரமாக எழும்புங்க. எப்போ 3 மணிக்கு எழும்பி வந்து பாருங்க. அப்போ நான் ஒருத்தன் உண்மையாக நேசிப்பேனா, நான் அதுக்காக என்னை ஆயத்தப்படுவதற்கு நான் எப்பொழுதுமே தயாராக இருப்பேங்க. ஐ வில் பி ப்ரிப்பேர்டு, ஆயத்தமாக இருப்பேன், தேவனை சந்திக்க நான் ஆயத்தமாக இருப்பேன். அதுதான் முழுமையான கீழ்ப்படிதலுக்குள்ளே இருக்கிற முக்கியமான காரியம். இன்னைக்கு நான் அந்த ஆயத்தத்தோடு இருக்கிறேனா, ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறேனா, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி என ஆயத்தமாக இருக்கிறேனா, ஒவ்வொரு நாள் காலையில் எழும்பி ஆண்டவரே நீங்கள் சொன்ன வார்த்தைக்கு நான் கேட்டு கீழ்ப்படிந்து நடக்க நான் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆபிரகாம் ஆயத்தப்பட்டான். நீங்கள் நிறைய பேருடைய என்ன சொல்கிறாங்க, பார்த்துக்கலாம் பிரதர், பார்த்துக்கலாம், செய்யலாம் செய்யலாம், பொறுமையாக செய்ய பார்க்கலாம் பார்க்கலாம். ஆண்டவருடைய காரியம் நீங்கள் என்ன சொன்னாரோ அதுக்கு அப்படியே கீழ்ப்படிணுங்க. பாருங்கள், இவன் நினச்சிருந்தா சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே இன்றைக்கி இந்த மாதம் விட்டுருங்க ஆண்டவரே, இந்த மாதம் தை, அடுத்த மாதம் வேறு நல்ல மாதம் வரும், அப்போ பார்த்துக்கலாம் ஆண்டவரே, நல்ல மழை போயிட்டோ அப்போ பார்த்துக்கலாம். ஏமா அன்றைக்கி ஒரு நாள் அதான் சார், அந்த அம்மாவை நான் சொல்லிட்டுருக்கேன், அது நான் வருஷம் சொல்லுவேன், மாதம் சொல்லுவேன், என் இருதயத்தில் பதிஞ்சிச்சு. ஏமா ஞானஸ்தானம் எடுக்கிறா யா? எடுக்கிறேன். எப்போ? தை வரட்டும் யா, தை வரட்டும். அம்மா தை வந்துச்சேம்மா, வரட்டும் ஐயா, அடுத்த இது வரட்டும், எடுக்கிறேன், ஒன்றும் அவசரம் இல்லை, எடுக்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் தேடிட்டு இருக்கேன், எடுத்துக்கினே இருக்கிறாங்க எல்லா மாதமும் அவங்க. பட் டு ஒபே காட், ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் டைம். நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறதுக்கு நான் நேரம் எடுக்கலைங்க, நான் அப்படியே செய்ய வேண்டியது தான். இன்னைக்கு 2019 என் வாழ்க்கையில் நான் கீழ்ப்படிவதற்கு நான் நேரம் எடுக்குவேனா, ஐ வில் ஒபே இம்மீடியட்லி, ஐ வில் ஒபே டோட்டலி. அதுக்கு நான் என்ன ஆயத்தப்படுத்துவேங்க, தன்னை ஆயத்தப்படுத்தி ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே ரெண்டாவது கீழ்ப்படிந்தான். உண்மையான அன்பு என் வாழ்க்கையில் கர்த்தருக்கு அப்படியே கீழ்ப்படிய செய்யுங்க. இன்னைக்கு ஆண்டவரே நான் முழுமையாக கீழ்ப்படி என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. 2018 சில காரியத்தில் நான் சரியாக ஆயத்தப்படாமல் நான் கீழ்ப்படியாமல் இருந்திருக்கலாம். நீ பாருங்கள், இன்றைக்கி இந்த காலையில் எழும்புற விஷயத்தில்
என் சகோதரி மாதிரி யாரெல்லாம் காலையில் எழும்புறீங்க ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். ஆண்டவரே சகோதரி மாதிரி யார் காலையில் சீக்கிரமா பாருங்க, இந்த டிபார்ட்மெண்ட் தாங்க ஹெவியாக இருக்க, இந்த டிபார்ட்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுக்குதேன். தேங்க்யூ தேங்க்யூ, கத்துறவங்களை ஆசீர்வதிப்பார். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், யூ வாக் அப் ஏர்லி மார்னிங். ஆனால் எழுந்துட்ட அப்புறம் என்ன செய்யறீங்க அது அதோட ரொம்ப முக்கியமானது. எழும்புறது ரைட்டு, எழும்பிட்டு என்ன செய்யறீங்க, ஜெபம் பண்ணுறாங்களா? ஜெபம் பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக கத்தர் ஆசீர்வதிப்பார். பட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், இ வோக் அப் ஏர்லி மார்னிங், இ ப்ரிப்பேர்ட் ஹிம்செல்ஃப். அவனை ஆயத்தப்படுத்திக்கிட்டான், முழுமையான கீழ்ப்படிதல் தன்னை ஆயத்தப்படுத்தி வைக்கும். தேவன் எது சொன்னாரோ அதுக்கு அப்படியே அவன் செய்தான். பாருங்க, அந்த ஈசாக்க கூப்பிடும்போது, வேலைக்காரங்களை கூப்பிடும்போது அவனுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும்? தன்னுடைய பிள்ளையை கொண்டு போய் பலி செலுத்த போகிறோம், ஒரு நேரத்தில் கூட அவனுடைய செய்கிற காரியத்தில் அவன் தொய்வு ஏற்படல. பாருங்க, அதுதாங்க உண்மையான நேசன். அப்படியே ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது என்னுடைய வேலைகளில் தொய்வே வராது. ஒருவேளை எனக்கு சரீரத்தில் வியாதி இருக்கலாம், என் சூழ்நிலைமை மாறி இருக்கலாம், நான் ஆலயத்துக்கு போகிறது ஒரு நாள் யாரும் தடை செய்ய முடியாது. கத்தரிடத்தில் வருத ஒரு நாள் யாரும் தடை செய்ய முடியாது, ஏன்னா நான் கத்தரை நேசிக்கிறேன். இருதயத்து நாளத்துலேருந்து கத்தரை நேசிங்கள், நீங்கள் முழுமையாக கீழ்ப்படுவீங்க. ஒருவேளை கொஞ்சம் கீழ்ப்படியது கம்மியாச்சுனாலே அந்த அன்பை நீங்கள் சற்று சோதித்து பார்க்கும்படி அன்பாய் கேட்கிறேன். இந்த ரெண்டாவது தீர்மானம் முழுமையான அன்பு, ரெண்டாவது முழுமையான கீழ்ப்படிதல். கீழே வாசிக்கலாம், அடுத்த நான்காம் வசனத்தை ஐந்தாம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ப்ரைஸ் தி லார்ட். மூன்றாம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டாலும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்றான். உங்களிடத்துக்கு என்ன செய்கிறோம்? திரும்பி வருவோம் என்று சொன்னான். திரும்பி வருவேன்னு சொல்லலை, திரும்பி வருவோம். மூன்றாவது, அவனுடைய வாழ்க்கையில் ஒரு முழுமையான விசுவாசங்க, தன்னுடைய வாழ்க்கையில் முழுமையான விசுவாசம். பாதி விசுவாசம் இல்லை, பாதி விசுவாசம்னா என்ன சொல்லியிருப்பானா, போகிற வழியில் என்ன நடக்குன்னு தெரியாது, நீங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், முழுமையான விசுவாசம். அப்போ நான் முழுமையான அன்பு செலுத்துவேன்னா ஆண்டவருடைய வார்த்தையை முழுமையாக கீழ்ப்படிவேன். முழுமையாக கீழ்ப்படியும் போது எனக்கு உள்ள ஆண்டவர் மேலே முழுமையான விசுவாசம் உண்டு, எனக்கு சந்தேகம் வராது. இன்றைக்கி அநேகர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் போயிடுறதுக்கான காரணங்களில் ஒன்று கர்த்தரை முழுமையான விசுவாசம். ஏதோ செஞ்சால் செய்யட்டும், இல்லை அவர் சொன்ன வாக்குத்தத்தை நடந்தால் நடக்கட்டும், இல்லைங்க அவனுக்கு முழுமையான விசுவாசம். ஆண்டவர் சொல்லியிருக்கார் ஏற்கனவே, பூமியில் உள்ள சந்ததியெல்லாம் உனக்குள்ள என்ன செய்யப்படும், ஆசீர்வதிக்கப்படும். அந்த வார்த்தையை அவன் அப்படியே விசுவாசித்தான். இன்றைக்கி கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? முழுமையான விசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். சந்தேகம் அநேகருடைய வாழ்க்கையில் இன்றைக்கி பாவத்தையும் இல்லைன்னா சோர்வையும் தான் கொண்டு வந்திருக்கு. சந்தேகப்பட்டு நடக்குமா நடக்காதா, செய்வாரா செய்ய மாட்டாரா, 2018 2019 ஆசீர்வாதமாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு, இதெல்லாம் நடக்குமா எனக்கு, இல்லைங்க. நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே விசுவாசிங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. நான் அதான் சொன்னேன், ஒரு வார்த்தை சபையில் சொல்கிறாங்கன்னா அந்த வார்த்தைக்கு தண்ணீர் ஊற்றுறது யாருடைய வேலை? விதையை நான் கொடுத்துட்டேன் உங்கள் கையில், நான் விதையை கொடுத்துட்டேன், வாக்கு தத்தத்தை கொடுத்துட்டேன். வேர்ட் ஆஃப் காட் இஸ் அ சீட், தேவனுடைய வார்த்தை விதை கொடுத்துட்டேன் உங்களுக்கு. இதை தான் கர்த்தர் செய்ய போகிறார் உங்கள் வாழ்க்கையில். ஆனால் ஒவ்வொரு நாள் அதுக்கு தண்ணி ஊற்ற வேண்டியது என்னுடைய வேலை. நான் தண்ணி ஊற்றலைன்னா அந்த விதை என்ன செஞ்சிடும், அது ஜீவனோடு நான் கொடுத்துட்டேன், அது நீங்கள் தண்ணி ஊற்றாமல் போயிட்டீங்கன்னா அதை எப்படி அதிலிருந்து பலனை பெற்றுக்கொள்வீர்கள்? ஆகையால் அந்த வார்த்தை மேலே முழுமையான விசுவாசம். ஆபிரகாமுக்கு ஒரு முழுமையான விசுவாசம், நாங்கள் போகிறோம் ஆனால் மீண்டும் நாங்கள் திரும்பி வருவோம். ஆண்டவர் விசுவாசித்தான், கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தான். அதுக்குள்ளே இன்னொரு வார்த்தை அவன் சொன்னது, நாங்கள் போய் என்ன செய்கிறோன்னா அவ்விடம் மட்டும் போய் நாங்கள் தொழுது கொண்டு. எல்லாம் சொல்லுங்கள், நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? தொழுது கொண்டு. நாங்கள் போய் பையனை பலி செலுத்த போகிறேன், அவன் சொல்லியிருக்கோம்னா சொல்லியிருக்கலாம், அழுதுருக்கலாம், ஓன்னு உட்காந்து அழுதுருக்கலாம். மூணு நாள் பிரயாணம், ஒரு நாள் பிரயாணம் இல்லை, ரெண்டு நாள் பிரயாணம் இல்லை. நான் தம்பி இங்கே வாங்களேன், அவர் யோசிக்கிறார், ஐயோ கரெக்டாக மாட்டிட்டேன்டா நான். அப்போ பாருங்கள், இப்போ நான் யார், கரெக்டாக பேர் கொடுத்துருங்களே, ஒரு ஈசாக்குன்னு சொல்ல மாட்டிங்களே, ஒரு சின்ன பையனாக சொல்ல மாட்டிங்களே, ரைட் ஓகே இருட்டு. ஆபிரகாம், இவர் ஈசாக், ஈசாக் மாதிரி தான் இருக்கிறாரு, ரைட். இப்போ போகிறாங்க, ரெண்டு பேரும் நடக்கிறாங்க. ஒரு நாள் நடக்கிறதுல எத்தனை நாள் நடக்கிறாங்க? 3 days. எத்தனை முறை அவனை பார்த்துருப்பான் தெரியுமா? இவன் முன்னாடி இவன் சிரிச்சிருப்பான், ஆபிரகாம் இவன் முன்னாடி சிரிச்சிருப்பான், உள்ள அவனுக்குள்ள எவ்வளோ வெந்து பொங்கி, இவன் கொண்டு போய் நான் பலி செலுத்த போகிறேன். ஆனால் அவன் பார்க்கும்போதெல்லாம் ஒருவேளை இவன் இங்கே எப்பா போயிடுவோப்பா,
இப்படி மட்டும் பண்ணிந்தா போற ஈசாக்கு வாப்பா இதுக்கு மேல என்ன மோரியா மலையாவது மண்ணாங்கட்டியாவது போலாம் வீட்டுக்கு போலாம் கிளம்புங்க சொல்லல இவச அதுதான் அவனுடைய விசுவாசம் கர்த்தர் மேல உண்மையான அன்புனா எதுங்க ஆண்டவர் எது சொன்னார் அப்படியே செய்வது அதை அப்படியே விசுவாசிப்பதுதான் கூட்டிட்டு போகும்போது போலாம் நினைக்கிறீங்களா இல்லைங்க போகும்போது கூட இவனை பாருங்க அவனை பார்க்கும்போதெல்லாம் மூணு நாள் இனி நான் யோசிக்கிறேன் ஒரு நாள் போயிடலாம் ஒரு நாள் சமாளிச்சிடலாம் கஷ்டப்பட்டு ஆண்டவர் மேல அன்பு வச்சு த செகண்ட் டே அந்த ஃபைனல் மூணாவது நாள் இருக்கே தாங்கவே முடியாதுங்க தாங்கவே முடியாது இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் இவனை நானே பலி செலுத்த போகிறேன் என் கையால் செலுத்த போகிறேன் ஆண்டவர் கேட்டுட்டார் அவனுக்குள்ள அந்த முழுமையான அன்பை தன் இருதயத்தில் இந்த ஆழமாய் வெளிப்படுத்தினான் தேங்க்யூ பிரதர் இனி நீங்கள் உண்மையாக ஆண்டவரை நேசிப்பீங்கன்னா நான் சொல்கிறேன் அவன் சொன்னான் நாங்கள் போய் தொழுது கொள்ள போகிறோம் இன்றைக்காவது ஆராதனை எப்படி ஒரு ஆராதனை பாடல் இருக்குது இருதயத்தை கொடுங்க அன்னைக்கு யாருங்க சொல்லி கொடுத்தா புதிய தரிசன சபை வேறு அன்னைக்கு கிடையாது அவனுக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு யார் சொல்லியிருப்பா யோசித்து பாருங்க நாங்கள் போய் கர்த்தரை அன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச ஆராதனைலாம் என்ன தெரியுமா நேராக போனோம் ஆண்டவர் ஆராதிக்கிறதுனா ரெண்டு பேரும் முகம் குப்புற விழுவாங்க இதுதான் ஆராதனை அன்னைக்கு தே ஃபால் சாஷ்டாங்கம் அழுது அதுதான் ஆராதனை அன்னைக்கு இன்னைக்கு பாடி ஆராதனை இயேசு ராஜா பாட்டு இல்லை தொழுது கொள்றதுன்னா அப்படியே பணிந்து கொள்வது முற்றிலுமா தங்களை சரண்டர் பண்றது தட் இஸ் வாஸ் அ ட்ரூ வர்ஷிப் நீ சொல்றேன் இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம சபையில் அதை பார்க்குறோம் ஆராதனை பண்ணு ஆராதனை பண்ணு ஆராதனை பண்ணு வாயத்தார வாய எனக்கும் அது பழகி போச்சு தொடங்க தொடங்க நான் உண்மையான ஆராதனைக்கு யாரும் நான் வந்து நீங்கள் செய்யுங்கன்னே சொல்ல வேணாம் அது இருதயத்துலேருந்து வரும் 2019 நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானத்தில் ஆண்டவர இனிமேல் சபை பாஸ் என்ன சொல்லக்கூடாது ஆராதிங்க ஆராதிங்க நான் ஆராதிக்க வந்திருக்கேன் நான் எதுக்கு வந்திருக்கிறேன் ஆராதிக்க தானே வந்திருக்கிறேன் இல்லை நான் இருதயத்தில் சத்தம் இல்லாமல் ஆராதிப்பேன் ரைட் நல்லது சத்தம் இல்லாமல் ஆராதிக்கிறது நல்லது ஆனால் சேர்ந்து சத்தமாக ஆராதிக்கும் போது எக்காலத்தை எல்லாம் ஊதுங்கன்னு சொல்லும்போது எல்லாம் என்ன செஞ்சுறாங்க ஊதுனாங்க எரிகோ விழணும் ஒருத்த மாத்திரம் நான் ஊத மாட்டேன் ஊத மாட்டேன் ஊத மாட்டேன் எப்பா நீ கொஞ்சம் போ அதனால தான் அன்னைக்கு ஒரு நாள் பெரிய யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு அப்போ ஒருத்த மாத்திரம் யுத்தம் செய்யாமல் ஓரமாக உட்காந்துருந்தானா நெப்போலியன் அங்கே வரார் மாவீரன் நெப்போலியன் அந்த பக்கம் வந்தால் ஒருத்த மாத்திரம் பயந்துட்டு யுத்தத்துக்கு போகாமல் ஓரமாக உட்காந்துருக்கேன் ஏய் என்ன இங்கே உட்காந்துருக்குற எல்லாம் யுத்தம் பண்ணுறாங்க உன் பேர் என்னண்ணா நெப்போலியன் அப்படின்னா உன் பேர் என்னன்னு கேட்டால் அவன் பேரும் நெப்போலியனா முதல்ல நீ பேரை மாற்று இல்லைன்னா யுத்தத்தை பண்ணுனா முதல்ல என்ன செய் உன் பேரை மாற்று இல்லைன்னா யுத்தம் பண்ணு நெப்போலியனா யுத்தம் பண்ணு பயந்து ஓரமாக உட்காந்துரு போப்பா நீ நிறைய பேர் அப்படிதான் ஆராதனை என்பது ஐ ஷுட் பார்ட்டிசிபேட் ஐ ஷுட் கம் எனக்கு உள்ளேருந்து தானாக வரணும் நான் வீட்டிலேருந்து வரும்போது என்னை ஆராதிக்க போகிறேன் அப்பா உன் பையனும் அன்னைக்கு போகும்போது தொழுது கொள்ள போகிறோம் நான் திருப்பி வருவோம்ப்பா உண்மை உள்ள ஆராதனை ஆண்டுடைய வாக்குத்தத்தை அத்தனை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுங்க இட் ஷுட் கம் ஃப்ரம் யர் ஹார்ட் என் இருதயத்தின் ஆழத்துலேருந்து வரணும் யாரும் சொல்ல தேவை நானாக போய் கூப்பிட வாங்கலை ஆராதனைக்கு போகலாம் ஆராதனைக்கு போகலாம் மெனி டைம்ஸ் நான் தான் சொன்னேன் இந்த மூணு நாள் உபவாச ஜபத்தில் சொன்னேன் ஆராதனையெல்லாம் சில நேரத்தில் எப்படி ஆயிடுச்சுன்னா என்னுடைய சிந்தை நான் வேறு ஏதாவது யோசிச்சுட்டு அது அந்த கையை தட்டுறதை பார்த்தாலே தெரியும் கையை தட்டுறதும் அந்த ஸ்டைல் பிகாஸ் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் காட் சீஸ் அது உள்ளேருந்து தானாக வரணும் ஆண்டவர் நேசிக்கிறதுலேருந்து வரணும் அது முகத்தில் சந்தோஷத்தோடு வரணும் கர்த்தாவே எவ்வளோ பெரிய ஒரு தேவனை நான் ஆராதிக்கிறேன் அப்பா அவன் பையனை சொன்னாங்க நாங்கள் போய் அவர்களை தொழுது கொண்டு வருகிறோம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் ஆராதனை குறித்து பின்பதாக நம்ம இந்த பகுதிக்கு வரலாம் இயேசு சொன்னதை பாருங்கள் ஆராதனை குறித்து இயேசு சொன்ன வார்த்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் யோவான் எழுதின சுவிசேஷம் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம் எது உண்மை உள்ள ஆராதனை ஆண்டவர் ஆராதிக்கிறவர்கள் எப்படி ஆராதிக்கணும் யோவான் எழுதின சுவிசேஷம் 4:24 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா தேவன் ஆவியாய் இருக்கிறார் அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார் வர்ஷிப் ட்ரூ வர்ஷிப் இட் கம்ஸ் ஃப்ரம் தி ஹார்ட் அது இருதயத்துல இருந்து நான் கர்த்தரை முழுமையா நேசிக்கும் போது அதனால்தான் இவ்வளோ பாடுகளுங்க போய் தன் பையனை பலி கொடுக்கும்போது கூட அவனால் சொல்ல முடிந்தது நாங்கள் கர்த்தரை தொழுது கொள்ள போகிறோம் இன்றைக்கி நம்மளாக இருந்தால் சொல்லிருப்போம் எதுக்கே ஆராதனை அந்தால் போயும் போய் அந்த பிள்ளையை கேட்டான் இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை உன்னே உன் என் கண்ணே கண்ணுன்னு வச்சுருந்தேன் அதை போய் கேட்டார் போரு அதுக்கு வேறு ஒரு ஆராதனை வேறு சும்மா உட்கார் ஒன்று சர்ச்சும் வேணாம் ஒன்று வேணாம் எத்தனை பேர் வீட்டில் சொல்கிறாங்க அன்றைக்கி கூட அருமையான ஒரு தகப்பனார் சொன்னார் அன்னைக்கு நான் எடுத்த அந்த தீர்மானம் என் குடும்பத்தில் அன்னைக்கு நான் எடுத்த தீர்மானம் இன்றைக்கி நான் கர்த்தருக்குள்ளே வந்துட்டேன் ஆனால் என் பையன் இன்னும் ஆண்டவருக்குள்ளே வரல காரணம் அன்னைக்கு அவங்க வீட்டில் நடந்த ஒரு இழப்புனால அன்னைக்கு ஆண்டவரை எதெல்லாம் தேவையில்லாமல் பேசின வார்த்தையினால இன்னைக்கு அந்த பையன் அந்த வார்த்தையை பிடிச்சிட்டான் இவர் ஆண்டவர்கிட்ட வந்துட்டார் இன்றைக்கி அதுதாங்க உண்மை உள்ள ஆராதனை என்ன தேவனை எப்படி நேசிப்பது சில வேளைகள் நம்ம போகிற சூழ்நிலைமையில் செய்துடுறோம்
ஆனால் அது அல்ல உண்மையான ஆராதனை. என் ஆராதனை கர்த்தரை நேசிப்பது. அது நம்ம முழுமையா, ஒரு ஆங்கிலத்தில் நல்ல ஒரு வேர்டு சொல்றாங்க, ட்ரூ வர்ஷிப் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ட்ரூ ஃபெய்த். உண்மையுள்ள ஆண்டவரை நான் விசுவாசிப்பனா, உண்மையான ஆராதனை நான் வெளிப்படுத்துவேன். தட் வில் கம் ஃப்ரம் மை ஹார்ட், என் இருதயத்திலேருந்து வரும். இன்னைக்கு 2019 என்ன தீர்மானத்தை எடுத்தீங்கன்னு தெரியல, இந்த தீர்மானம் என்னைக்கு நான் ஆராதித்தாலும் நான் உண்மையோடு ஆராதிப்பேன் ஆண்டவரே, உள்ளம் திறந்து ஆராதிப்பேன், உங்களை அன்போடு நான் ஆராதிப்பேன். எடுத்து பாருங்க, 2019 முடியும் போது இங்க இருக்கிற எல்லார காட்டிலும் உங்களை ஆண்டவர் சாட்சியாக மாற்றியிருப்பார். அதுதாங்க ஆராதனையில் இருக்கிற வல்லமை. ஆராதனை சாதாரண சும்மா ஒரு பாட்டு நினைக்கிறோம், ஆராதனை என் வாழ்க்கை தான் ஆராதனை, நான் செய்ய போறது ஆராதனை, என் முழு இருதயம் தான் ஆராதனை. சொன்னா ரெண்டு பேரும் சொன்னாங்க, நாங்கள் போய் கர்த்தரை தொழுது கொள்ள போகிறோம். மூணாவது முழுமையான விசுவாசம் அவனுக்குள்ள இருந்தது. வாசிக்கலாம் கீழே இருக்கிற வசனத்தை, வேத பகுதியை வாசிக்கலாம், திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகமம் 22 7-8 வாசிக்கலாம், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம், 7-8 வாசிக்கலாம். அப்பொழுது ஈசாக்கு ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே, அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் நமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் என்ன செய்தார்களா, கூடி போய். இப்ப நல்லா கவனிங்க, இவ்வளோ நேரம் ரெண்டு பேரும் நல்லா அருமையா வந்துட்டு இருக்காங்க, பலி செலுத்த போறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஈசாக்கு இல்ல, ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கும்போது இப்ப எல்லாம் முடிஞ்சிச்சு, வேலைக்காரங்களை தள்ள வேண்டியதை தள்ளியாச்சு, கழுதையை நிற்க வேண்டிய இடத்துல நிறுத்தியாச்சு, இப்போ ரெண்டு பேர் மாத்திர போக வேண்டிய இடம் வருது. இப்போ தான் ஈசாக்கு ஒரு சின்ன கேள்வி எழுப்புறான், அப்பா என்னப்பா என்னப்பா வேணும், அப்பா எல்லாம் இருக்குப்பா, எல்லாம் இருக்குது, கட்டை இருக்குது, நெருப்பு இருக்குது, எல்லாம் இருக்குப்பா, ஒன்றே ஒன்று இல்லையப்பா, ஆடு இல்லையப்பா பலி செலுத்துறதுக்கு, ஆடு இல்லையே. அதுக்கு ஆபிரகாம் நல்ல ஒரு பதில் சொன்னார், கர்த்தர் என்ன செய்வார், உங்ககிட்டயே நிறைய இல்லைன்னு வந்து சொல்லுவாங்க இந்த வருஷம், நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, சொல்ல போறீங்களா, சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டேன். ஆமே அம்மாமாரெலாம் நிறைய வந்து சொல்லுவாங்க, அது இல்லை இது இல்லை அது இல்லை இது இல்லை, எல்லாம் இல்லைக்கும் ஒன்றே ஒன்று நீங்கள் சொல்லணும் சைலண்ட்டாக, கர்த்தர் இதையே கடைசி வரை மெயின்டைன் பண்ணிங்கன்னு நினச்சிங்க, உங்கள் குடும்பத்தில் பெரிய சமாதானம் தான், கர்த்தர் பார்த்து கொள்வார், அதுக்கப்புறம் வேறு பேச்சே கிடையாதுங்க. எப்படி வரும் ஆடு, என்ன கர்த்தர் பார்த்துட்டாருனால கர்த்தர் பார்த்துப்பார், அவ்வளோதான், உனக்கு என்ன வேணும், கர்த்தர் பார்த்து கொள்வார், வேற எதுவும் சொல்ல. நல்லா கவனிங்க, இந்த ஈசாக்குடைய எண்ணம் என்னவா இருந்திருக்கோம்னா, வீட்டிலேருந்து கிளம்பும் போது அப்பா பெரிய சீமந்தன், போகிற வழியில் ஆடு எத்தனையோ பேர் மேய்ப்பாங்க, ஒரு ஆடை எடுத்துருக்கலாம், ரைட்டு ஓகே. மலைக்கிட்ட போகும்போது மலைக்கு கீழே நிறைய ஆடு உண்டு, எடுத்துக்கலாம். இப்போ மலைக்கு மேலே போனால் மலைக்கு மேலே ஆடு கிடையவே கிடையாது, நீங்கள் தேடனா கூட கிடைக்க முடியாது, மேலே இருக்கிற மிருகங்க தான் இருக்கும், ஆடு கிடையவே கிடையாது. அதான் ஒரே வார்த்தை சொன்னா, கர்த்தர் பார்த்து கொள்வார். இன்னைக்கு 2019 எவ்வளோ பெரிய பிரச்சனை, எவ்வளோ பெரிய தேவை, இருதயத்தில் எழுதி வைக்க வேண்டிய வார்த்தைகள் ஒன்று, கர்த்தர் பார்த்து கொள்வார். சேர்ந்து சொல்லலாமா, ப்ரைஸ் தி லார்ட், கர்த்தர் பார்த்து கொள்வார், யெகோவா ஹீரே, கர்த்தர் பார்த்து கொள்வார். கரங்களை கீழே போடுங்க, விசுவாசித்து சொல்லுங்க, சூழ்நிலைமைகள் மாறும்போது சொல்லுங்க, உங்கள் பிள்ளைங்ககிட்ட சொல்லுங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார். இப்போ ரெண்டு பேரும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார், போயாச்சு, மேலே போயாச்சு. நேரடியாக நான் நிறைய பகுதிக்கு வரோம், மேலே போயிட்டோன்னே இப்போ ஆபிரகாம் போயிட்டு எல்லா பலிபீடத்தை கட்டி கல்லெல்லாம் மேலே ஏற்று வச்சு கொண்டு வந்த கட்டையெல்லாம் நல்லா பிளந்து வச்சு இப்போ கடைசியாக எல்லாம் வச்சுட்டோன்னே இப்போவும் யூஸ் ஆக, அப்பா எல்லாம் வச்சிட்டீங்க, அப்படியே ரொம்ப சந்தோஷம் இருக்கும்போது, அப்பா பலி செலுத்த ஆடுப்பா, பலி வேற யாரும் இல்லைப்பா, நீ தான் பலி செலுத்தப்பட போகிற, நீ தான் அந்த பலியாக போகிற. யோசித்து பாருங்க, சற்று யோசித்து பாருங்க, இவ்வளோ நேரம் அவனுக்கும் அவங்க அப்பா ரெண்டு பேரும் கூடி போனார்களா, கூடி போனார்கள், அப்படின்னா ரெண்டு பேருக்கும் வேற வேற மனசில், ரெண்டு பேர் இருதயம் ஒரே இருதயம் தான். ஈசாக்கு விஷயம் தெரியாது, அங்கே போன உடனே சொல்றார், நீ தான்ப்பா அந்த பலி, வேற யாரும் கிடையாது. கையை கட்டினாரு, அப்படியே அவனை தூக்கினார், அப்படியே 15 பையனை அப்படி தூக்கினார். இவர் யார், எவ்வளோ வயசுன்னு 115 அப்படி ஜம்முன்னு தூக்கி அந்த பலிபிடத்தில் அப்படியே வைத்தார். நான்காவது முழுமையான அர்ப்பணிப்பை ஆபிரகாம் வெளிப்படுத்தினார் தன் வாழ்க்கையில், a total commitment. ஒரு ஒரு இடத்துல கூட ஈசாக்கும் அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தினா, அவங்க அப்பாவும் வெளிப்படுத்தினார், அவங்க அப்பா எதை வெளிப்படுத்தினாரோ அதை தாங்க பையனும் வெளிப்படுத்தினா. அப்படியாப்பா, ஒரு இடத்துல கூட ஏன்ப்பா இப்படி நடந்தீங்க, என்னை ஏமாத்துனீங்களேப்பா, நான் அப்படியே சொல்லியிருந்தா வரும்போது தெரிஞ்சுதான் ஒரு கட்டையை கூட கொண்டு வந்திருப்போம்ப்பா, எனக்கு எதாவது தற்பாதுகாப்பு ஒன்றும் இல்லைங்க, ஒரு வார்த்தை கூட ஈசாக் பேசல, அப்படியே பலிபீடத்தில் கொடுத்தான். வேதம் சொல்லுகிறது இதே போல,
இந்த உலகத்துல பாவம் நிறைந்திருக்கும் போது பிதா கேட்டார், யார் இந்த பூமிக்கு போவா? இந்த ஜனங்களை எல்லாம் மீட்டெடுக்க யார் போவா? ஒருவர் சொன்னார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு உங்களை என்னையும் தேடி வந்தாருங்க. இந்த கல்வாரி சிலுவையிலே பலியாக தன்னையே ஒப்பு கொடுத்தார். ஈசாக்கும் இயேசு கிறிஸ்து நிறைய ஒற்றுமை உண்டு. ஈசாக்கு திருமணமானவர், இயேசு கிறிஸ்து திருமணமான, இவ்வளவுதான் உங்களுக்கு வித்தியாசம். ஈசாக்கு கட்டைகளை சுமந்தார் பலி செலுத்துறதுக்கு, இயேசு சிலுவையை சுமந்து வந்தார். அதே போல ஈசாக்கு பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்தார், கல்வாரி பலிபீடத்தில் இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை விட்டார். ரெண்டு பேருமே முழுமையான அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தினார்கள். அப்ப முழுமையான அர்ப்பணிப்பு எப்போ வரும்னா, உங்க வாழ்க்கையில முழுமையான அன்பு இருக்கும்னா நீங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு முழுமையா கீழ்ப்படுவீங்க. முழுமையான கீழ்ப்படிதல் இருக்கும்னா முழுமையான விசுவாசம் இருக்கும். முழுமையான விசுவாசம் இருக்கும் என்றால் உங்கள் வாழ்க்கையில் முழுமையான அர்ப்பணிப்பு இருக்கும். You will have total commitment. ஒரு இடத்துல கூட நீங்க தடுமாற மாட்டீங்க. ஆமா ஆண்டவரே, உங்களுக்காக அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. இன்னைக்கு ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். பாதி பாதியா ஏதோ வந்து போலாம் இருக்கலாம், இல்லைங்க. God expects. ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளணும்னு சொல்றவங்க மாத்திரம் ஏன் நம்முடைய அர்ப்பணிப்பு? பல சந்தேகங்கள், பல கேள்விகள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற, ஆண்டவரே இந்த சந்தேக கேள்வியெல்லாம் வெளியில தூக்கி வைக்கிற ஆண்டவரே. நடந்தது நடக்காது இதை பற்றி நான் கவலைப்படல, எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொள்வார். எவ்ரிதிங் த லார்ட் வில் டேக் கேர். ஐ டோன்ட் வாண்ட் டு வரி அபவுட் மை லைஃப். நான் என் வாழ்க்கை குறித்து கவலைப்பட தேவையில்லை. எல்லாம் சொன்னார், பலிபீடத்தில் வைத்தார். இப்போ ஜஸ்ட் அவன் கத்தி எடுத்துட்டான். கத்திக்கும் கழுத்துக்கும் இருக்கிற இடைப்பட்ட அந்த நொடியில ஒரு சத்தம் கேட்கிறது, ஆபிரகாமே ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லேன், ஹல்லேலூயா. என் ஆண்டவருடைய சத்தம் அங்கு கேட்டது, ஆபிரகாமே உன் பிள்ளை மேல கை போடாத. எங்க பேசணுமோ ஆண்டவர் அங்கு சரியா என்ன செய்வார், பேசுவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒரு வினாடிதான் அந்த கத்தி அவனை இல்லாம போயிருக்கும், ஆனா அந்த நடுவில் பேசினார். அதுதாங்க ஆண்டவர், அதுதான் ஆண்டவர். ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் த ரைட் டைம். அவனுடைய சரியான நேரத்துக்கு இவனுடைய அர்ப்பணிப்பு எப்படி இருக்கு, இவனுடைய கீழ்ப்படையில் எப்படி இருக்கு, இவனுடைய முழுமையான விசுவாசம் மேல எப்படி இருக்கு, இவனுடைய முழுமையான அர்ப்பணிப்பு. இவ்வளோ தூரம் வந்துட்டு கூட ஆண்டவரே மனசே தான் மாறிட்டீங்களா, இல்லை நான் இப்போ வைக்கவா வேணா, இல்லை இல்லை வேணால, இல்லை கொஞ்சம் வேணா ஒரு 2 hours டைம் எடுத்து, எது கேட்கலங்க. தட்ஸ் டோட்டல் கமிட்மெண்ட். ஒரு இடத்துல கூட திருப்பி ஆண்டவற்றை இதை செய்யலாமான்னு ரெண்டாவது கேட்கவே இல்லை. இன்னைக்கு அநேகர் ஒரு வார்த்தை ஆண்டவர் கொடுத்த பின்பு, ஆண்டவரே இது நடக்குமா, ஆண்டவரே எப்போ, ஆண்டவரே போகுமா, இது செய்யுமா அது செய்யுமா, இல்லைங்க. டோன்ட் ஹாவ் எ செகண்ட் க்வெஸ்சன் டு காட் வென் காட் ஹஸ் டோல் யூ ஆல்ரெடி வாட் யூ ஹாவ் டு டூ. கர்த்தர் ஒன்று செய்யுங்கன்னு சொன்ன பின்பு ரெண்டாவது ஆண்டவர் போய் அந்த கேள்வியை கேட்காதீங்க. அது மூலமாக நீங்களும் நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது இல்லை. டோட்டல் கமிட்மெண்ட், முழுமையான அர்ப்பணிப்பு. அவனுடைய பிள்ளை அப்படியே வைத்தான், ஒரு கேள்வி கூட ஆண்டவற்றை கேட்கல. இந்த 4 காரியம், பரீட்சை டெஸ்ட், அவனுக்குள்ளேருந்து வெளியில் கொண்டு வந்தது ஆண்டவர் எதெல்லாம் கொண்டு வந்தார்னா, அவனுடைய முழுமையான அன்பை வெளியில் கொண்டு வந்தார், அவனை முழுமையான கீழ்ப்படிதலை வெளியில் கொண்டு வந்தார், முழுமையான விசுவாசத்தை வெளியில் கொண்டு வந்தார், முழுமையான அர்ப்பணிப்பை அவனுக்குள்ளே கொண்டு வந்தார். இன்றைக்கி அதே போல் இந்த 2019 ஆரம்பிக்கும் போது சில காரியங்கள் உங்களுக்கு ஒரு சில பரீட்சை ஆண்டவர் ஏற்படுத்தலாம். ஏன் நம்ம பிள்ளைங்களை மாத்திரம் நம்ம சொல்கிறது, உனக்கு நல்லா டெஸ்ட் வைங்களேன், அவன் நல்லா டெஸ்ட் வச்சா தான் அவன் நல்லா படிப்பேன். ஆண்ட சொல்லார், அவன் டெஸ்ட் வைக்கிட்ட நான் உனக்கு என்ன செய்யறேன், ஒரு ஆமீனை கூட காணுமே. அல்லேலூயா. டெஸ்ட் இன்னைக்கு அவங்களுக்கு இல்லை, டெஸ்ட் உங்களுக்கு தான் வரும். ட்ரை டு ஃபேஸ். அந்த நேரத்தில் உங்களுடைய அர்ப்பணிப்பு, உங்க விசுவாசம், உங்க தேவன் மேல் செலுத்துற அந்த அன்பு இருக்கும்னா இதெல்லாம் தானா கீழே இருக்குங்க. அன்பு தாங்க அதுல மேல இருக்கிற பெரிய கிளமாரி, இல்லைன்னா வெத மாதிரி. இந்த அன்பு இருக்கும்னா அந்த சைட்ல விசுவாசம் இதெல்லாம் தானா இருக்குங்க. அன்பை யாரும், நான் என் அன்பை ஆண்டவர் மேல வைக்கிறது உங்ககிட்ட நான் புகுத்த முடியாது. நீங்களா கர்த்தரை நேசிப்பதிலிருந்து தான் அதை செய்ய முடியும். நீ காண்டிட்டு ஒரு தீர்மானம். இப்போ பாருங்க அந்த மொமெண்ட்ல பேசுறார், நீ எதுவும் கை போடாத. இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீ யாருன்னு சொல்லி, உனக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் நான் வெளியில கொண்டு வந்துட்டேன். இன்னைக்கு பிசாசு நம்மளை சோதிப்பான், டெம்ப் பண்ணுவான், ஏவாள டெம்ப் பண்ணான், சாப்பிடு சாப்பிடு பழத்தை சாப்பிடு, ஆசீர்வாதமா இருப்பேன், நல்லா இருப்பேன் நல்லா இருப்பேன். கொண்டு போய் விட்டாங்க, கார்டன்லேருந்து வெளியில விட்டான், தோட்டத்துலேருந்து வெளியில வந்தாங்க. அவங்க சொன்னது என்னன்னா, நீ கடைசி வரை ஆசீர்வாதமா இருப்பேன்னா, ஆனால் பெற்றுக்கொண்டது சாபத்தை பெற்றுக்கொண்டார்கள். டெம்டேஷன் வேற, டெஸ்ட் வேற. என் ஆண்டவர் உங்களை பரீட்சிக்கிறார்னா உங்களுக்குள்ள இருக்கிற நல்ல காரியங்களை வெளியிலே கொண்டு வருவார். இப்போ வாசிக்கலாம், கீழே இருக்கிற வசனங்களை வாசிக்கலாம். 13-14 வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டு கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா யீரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்தில்
பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னே ஒண்ணு சொல்லட்டுமா, அதோட நிறைவு செய்கிறேன். இவங்க ஆபிரகாமும் அவங்க பையனும் வீட்டுல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் அங்கு ஒரு ஆட்டை ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டார். ஹல்லேலூயா. அதுதாங்க ஆண்டவர், உங்களுக்கு என்ன தேவை, இந்த வருஷத்துக்கு என்னென்ன உங்களுக்கு செய்யணும் எல்லாத்தையும் அவர் திட்டம் போட்டு வச்சுட்டாருங்க. ஆனால் ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்ப்பது இது, உங்ககிட்ட இருக்குன்னா அதை நீங்கள் எளிதாக பெற்றுக்கொள்வீங்க. அந்த ஆடு இவங்க வர வரைக்கும் கரெக்டாக முள்ளில் என்ன செய்யுது, சிக்கி காத்துக்கிட்டே இருக்கு. இவங்க எப்போ திரும்பி பார்ப்பாங்கன்னு, தட் இஸ் மை காட். எப்போ உங்களுக்கு போஷிக்கணும், எப்படி கொடுக்கணும், இந்த வருஷம் முழுசாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டார். பட் என்னிடத்துலேருந்து ஆண்டவர் எதிர்பார்ப்பது அந்த அன்பை மாத்திரம் எதிர்பார்க்கிறார், அந்த முழுமையான கீழ்ப்படுதலை எதிர்பார்க்கிறார், அந்த முழுமையான விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார், முழுமையான அர்ப்பணிப்பை எதிர்பார்க்கிறார். சரியான நேரத்தில் அந்த ஆட்டை கொண்டு வந்தாங்க, பலி செலுத்தினாங்க. இவர்கள் இருவரும் அங்கே மலையிலிருந்து கீழே இறங்கி வந்தார்கள் விசுவாசத்தோடு. ஆமென். கர்த்தர் அதை செய்து முடித்தார். இனி நீங்கள் வீட்டிலேருந்து வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தேவை, எப்படி நீங்கள் செய்யணும், இந்த வருஷத்தை எப்படி நடத்தணும், எல்லாவற்றையும் அவர் திட்டம் போட்டார். அந்த திட்டத்தின் ஆசீர்வாதங்களை படிப்படியாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆனால் எல்லாவற்றை காட்டிலும் எப்பொழுதும் எனக்கு தெரியணும் ஆண்டவரே, என் இருதயத்தில் உண்மை நான் அதிகமாக நேசிக்கணும். ஆமேன். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லி நம்ம நிறைவு செய்யலாம். ஆண்டவரே, எல்லாவற்றை காட்டிலும் நான் உண்மை அதிகமாக நேசிக்கணும். ஆண்டவரே, I should love you, Lord. என்னுடைய செல்வத்தை காட்டிலும், என் பணத்தை காட்டிலும், என்கிட்ட இருக்கிற பொருளை காட்டிலும், என் கணவரை காட்டிலும், மனைவியை காட்டிலும், பிள்ளைகளை காட்டிலும், நான் உண்மைத்தான் முதலாவது அதிகமாக நேசிக்கணும் ஆண்டவரே. இது உண்மையான தீர்மானமாக எடுத்துருவீங்க. கரங்களை கீழே போடுவோம். உங்களுக்கான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இந்த வருடத்தில் இரண்டு மடங்காக கொண்டு வருவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்.